வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் கடை தெரு. இன்றைக்கி இந்த வீடியோவில் டிநகர் கல்யாண் ஜுவல்லர்ஸ்லேருந்து லைட் வெயிட்டில் பறவையாக இருக்கக்கூடிய சிங்கிள் பேங்கிள் கலெக்ஷன்ஸ், ப்ராட் பேங்கிள் கலெக்ஷன்ஸ் எல்லாம் காமிச்சிருக்கேன். கூடவே சில வெட்டிங் பேங்கிள்ஸையும் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இப்போ தீபாவளி ஆஃபராக அப் டு 25% வரைக்கும் எல்லா கோல்டு ஜுவல்லரிஸோடைய வேஸ்டேஜ்லேயும் ஆஃபர் போய்கிட்டு இருக்கு. அதை பற்றியும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அப்படியே இந்த ஷாப்பில் இருக்கக்கூடிய கோல்டு சேவிங் ஸ்கீமை பற்றியும் சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் சுவாரஸ்யமாகவும் இருக்க போது ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாரோடையும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலை முதல் தரம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை டேப் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் கலெக்ஷன்ஸ் எல்லாம் ஒவ்வொன்றா பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துட்டுருக்கிறது ரொம்ப அழகான நுணுக்கமான வேலைப்பாடு கொண்ட தசாவதாரம் பேங்கிள் தான். இந்த பேங்கிள்ஸில் அழகாக விஷ்ணுவுடைய 10 அவதாரத்தையும் இங்கே டெபிக் பண்ணியிருக்காங்க. அந்த உருவங்கள்லாம் ரொம்ப கிளியராக கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு பேங்கிள் நமக்கு 2.5 சவரன்லேயும் ஒரு பேங்கிள் 3 சவரன்லேயும் வருது. நமக்கு வேணும்னா ஜோடியாகவும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா சிங்கிள் பேங்கிளாக கூட வாங்கி வேர் பண்ணிக்கலாம். பார்க்குறதுக்கு நமக்கு மினிமம் ஒரு 3-4 சவரன் லுக் இருக்கக்கூடியது, பட் நமக்கு 3 சவரனில் இல்லை 2.5 சவரனில் கூட கிடைக்கிது. ஸோ இந்த மாதிரியான கலெக்ஷன்லாம் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அடுத்து நம்ம அதை தொடர்ந்து இந்த லக்ஷ்மி பதிச்ச பேங்கிள்லாம் பார்த்துடலாம். ஸோ இதுலேயே நமக்கு அங்கங்கே ஸ்டோன் வச்ச மாதிரியும் இருக்குது. கல்யாண் ஜுவல்லர்ஸ் பொறுத்த வரைக்கும் இவங்க ஷாப்பில் இருக்கிற ஜுவல்லரிஸில் ஒரு சின்ன கல்லோ எனாமலோ த்ரெட்டோ என்ன ஒர்க் பண்ணியிருந்தாலும் எல்லாத்துடைய வெயிட்டையும் கோல்டு வெயிட்லேருந்து மைனஸ் பண்ணிட்டு தான் டேக்கில் மென்ஷன் பண்ணுவாங்க. கிராஸ் வெயிட், நெட் வெயிட்னு 2 டிஃப்ரெண்ட் வெயிட் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இப்போ காமிச்சிட்ருக்க இந்த லக்ஷ்மி பேங்கிள் நமக்கு ஒரு எல்லோ கோல்ட்லேயே ரொம்ப அழகாக வந்திருக்கு. அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது ட்ரெடிஷ்னலாக வரக்கூடிய காசு பேங்கிள் தான். இந்த பேங்கிளை நம்ம காசு நெக்லஸ் ஹாரமோட பேர் பண்ணும்போது ரொம்ப கம்ப்ளீட்டான ட்ரெடிஷ்னலான லுக்கு கிடைக்கும். இந்த பேங்கிளில் அங்கங்கே ஹைலைட் பண்ணுறதுக்காக நமக்கு ரெட் கலரில் பீட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் 3.5 சவரன் இருக்கக்கூடிய இந்த பேங்கிள் பார்க்குறதுக்கு நல்ல பார்வையாக 4.5 சவரன் லுக் கொடுக்குது. ஸோ இந்த பேங்கிள்லாம் ஜஸ்ட் சிங்கிள் பேங்கிள் போட்டாலே நமக்கு கையே நிறைஞ்ச மாதிரியான ஒரு லுக் கிடைக்கும். அடுத்தது ஒரு பேங்கிள் 2 சவரனில் பார்த்துட்ருக்கோம். இந்த பேங்கிளில் எல்லாமே நமக்கு லைட்டாக ரோஸ் கோல்டு அண்ட் ரோடியம் பாலிஷ் கொடுத்துருக்காங்க. இது வெறும் பாலிஷ் தானே தவிர மற்றபடி இது எல்லாமே நமக்கு 916 கோல்டு தான். ஒவ்வொன்றதோட வெயிட்டையும் நான் ஸ்க்ரீனில் கொடுத்துட்டே வரேன். இது எல்லாமே சிங்கிள் பேங்கிளுக்கு உண்டான வெயிட் தான் நான் ஸ்க்ரீனில் கொடுத்துட்ருக்கேன். இந்த மாதிரி நமக்கு ஸ்டைலிஷான பேங்கிள் வேணும், ஒரு ரிசப்ஷன் வேர் மாதிரியான பேங்கிள் வேணும்னா இதெல்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதெல்லாம் நம்ம அழகாக ஒரு சிங்கிள் பேங்கிள் மட்டும் வாங்கி ஒரு கையில் பேங்கிளும் இன்னொரு கையில் வாட்சும் வேர் பண்ணாலும் ரொம்பவே அழகாக இருக்கும். லைக் இது ஒரு வெட்டிங் முகூர்த்தம் கலெக்ஷனுக்கும் நம்ம பேர் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை எனக்கு ரிசப்ஷனுக்கு ஸ்டைலாக வேணும், டெய்லி வேர்க்கு ஆஃபீஸ்க்கு போட்டு போகிற மாதிரி ஸ்டைலாக வேணும் அப்படின்னாலும் அந்த மாதிரி கலெக்ஷன்ஸும் இருக்குது. ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ரொம்ப யூனிக்கான கலெக்ஷன்ஸையும் நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்த தசாவதாரம் பேங்கிள் ஆக்சுவலாக ரொம்பவே நல்லா இருந்தது. எத்தனை பேருக்கு அந்த தசாவதாரம் பேங்கிள் ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு சொல்லுங்கள். எனக்கு பர்சனலாக அது ரொம்பவே பிடிச்சிருந்தது. இப்போ பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே நம்ம ஒரு பாம்பே ஃபேன்சி டைப்பில் வரக்கூடிய கலெக்ஷன்ஸ் தான். அதுலேயுமே நமக்கு வந்துட்டு ஸ்க்ரூ வச்ச மாதிரி இருக்கிறது, இல்லை வளையல் மாதிரி போடுற மாதிரி இருக்கிறது, அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது. போக போக நான் கொல்கத்தா பேட்டர்ன் கலெக்ஷன்ஸ் கூட இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். வளையல் பொறுத்த வரைக்கும் லைட் வெயிட்டாக இருக்கணும், ஆனால் பார்வையாக இருக்கணும்னா பாம்பே பேட்டர்ன் கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் பிளேஸ் வரும். அந்தளவுக்கு கலெக்ஷன் இப்போ நான் போட்டுட்ருக்கிறது ஜஸ்ட் 4 செவரன் தான். பட் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் எவ்வளோ ப்ராடாக இருக்குன்னு. இந்த மாதிரி ஒரு பேங்கிள் வாங்கிட்டாலே நம்ம வந்து நம்ம வெட்டிங்க்கு இது ஒன்று மட்டுமே வேர் பண்ணால் போதும், வேறு எதுவுமே வேர் பண்ண தேவையில்லை, கையே நிறைஞ்ச மாதிரி இருக்கும். ஸோ ஜென்ரலாக நம்ம வந்துட்டு 3 பவுன் 4 பவுன் சில பேர் வீட்டில் 5 பவுனு கூட பேங்கிள்ஸ் வாங்குவாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம வந்துட்டு 2 சில பேர் பர்ச்சேஸ் பண்ணுவோம். இல்லை நான் வாட்ச் கட்டுற பழக்கம் இருக்குது அப்படின்னா சிங்கிள் பேங்கிளில் பெரிய பேங்கிள் வாங்கி போட்டால் கை நிறைஞ்ச மாதிரியான ஒரு லுக் கிடைக்கும். இப்போ நான் ஸ்க்ரீனில் காமிச்சிட்ருக்க ப்ராட் பேங்கிள் ஜஸ்ட் 3 செவரனில் வரக்கூடியது. ப்ராட் பேங்கிள்னு பொறுத்த வரைக்கும் நமக்கு மினிமம் ஒரு 2 செவரனில் போட்டால் தான் பார்வையாக இருக்கும். பட் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே 3 செவரன்லேயே நமக்கு ஒரு திக் பேங்கிள் 2 போட்டால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி நல்ல ஒரு நிறைஞ்ச மாதிரியான லுக்கு கொடுக்குது. இன்னைக்கு நான் ஸ்க்ரீனில் காமிச்ச கலெக்ஷன்ஸ் எல்லாம் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும்னா டிநகர் கல்யாண் ஜுவல்லர்ஸ்க்கு நீங்கள் வாக்கின் பண்ணியும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா இவங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன், அதுக்கு கால் பண்ணி வீடியோ கால் ஃபெசிலிட்டியை அவைல் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச டிசைனை சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஆன்லைன் பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா வித்தின் சென்னைக்குள்ளே நீங்கள் இருந்தீங்கன்னா 1 ஹவரில் உங்களுக்கு டெலிவரி பண்ணிவிடுவாங்க. நீங்கள் ஒருவேளை அவுட் சைட் சென்னை இருந்தீங்கன்னா உங்களுடைய நியரஸ்ட் பிரான்ச் இருக்கும் இல்லையா, கல்யாண் ஜுவல்லர்ஸ் பிரான்ச், அந்த பிரான்ச்சுக்கு இவங்க அந்த ஜுவல்லரியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுவாங்க. நீங்கள் அங்கே போய் பிக்கப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்க்கக்கூடியது எல்லாமே கொல்கத்தா பேட்டர்ன் பேங்கிள்ஸ். கொல்கத்தா பேட்டர்ன் பொறுத்த வரைக்கும் நமக்கு தின்னாக இருந்தால் கூட அது நல்லா அழுத்தமான கலெக்ஷனாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி கலெக்ஷன்லாம் நம்ம தாராளமாக ஒரு ஃபுல் டே கூட ஃபங்க்ஷனில் வேர் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஒரு சூப்பரான டிசைன்ஸில் அண்ட் இதில் நிறைய நமக்கு வந்து ட்ரை கலர் போட்ட மாதிரியான கலெக்ஷன்லாம் கூட வரும். ஸோ ஹைலைட்டடாக இருக்கிற மாதிரியான தெரியும்.
ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கரண்டாக கல்யாண் ஜுவல்லர்ஸில் தீபாவளி ஆஃபராக கோல்டு ஜுவல்லரிஸ் பர்ச்சேஸ் பண்ணும்போது வேஸ்டேஜில் அப் டு 25% வரைக்கும் டிஸ்கவுண்ட் கொடுத்துட்ருக்காங்க. இந்த மாதிரி அட்ராக்டிவ் டிஸ்கவுண்ட்ஸ் இருக்கிற சமயத்தில் நம்ம போய் ஜுவல்லரிஸ் பர்ச்சேஸ் பண்ணும்போது நமக்கும் ரொம்ப பெனிஃபிஷியலாக இருக்கும், நம்மளால் சேவ் பண்ணவும் முடியும். ஸோ நீங்கள் டிநகர் நார்த் உஸ்மான் ரோட்டில் இருக்கக்கூடிய கல்யாண் ஜுவல்லர்ஸ்க்கு விசிட் பண்ணி ஜுவல்லரிஸ் பர்ச்சேஸ் பண்ணும்போது மறக்காமல் கடைத்தெரு சேனல் சப்ஸ்கிரைபருங்க அதை மென்ஷன் பண்ணுங்கள். இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்க்கக்கூடிய கலெக்ஷன்லாம் கொல்கத்தா பேட்டர்னில் ஃப்ளாட்டாக வராமல் கொஞ்சம் வளைஞ்சி இருக்கிற மாதிரியான கலெக்ஷன்ஸ். இந்த கலெக்ஷன் 4 சவரனில் வரக்கூடியது. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கல்யாண் ஜுவல்லர்ஸில் இருக்கக்கூடிய 11 மந்த்ஸ் கோல் சேவிங் ஸ்கீமை பற்றி பார்த்துடலாம். இந்த ஸ்கீமில் மாதம் மாதம் நம்ம கட்டிக்கிட்டே வர அமௌண்ட் வெயிட்டை ஆட் ஆகிக்கிட்டே வரும். ஜாயின் பண்ணும்போது நமக்கு செப்பரேட்டாக ஜாயினிங் கிஃப்ட்டும் உண்டு. 11 மந்த்ஸ் முடிகிற தருவாயில் சேர்ந்துருக்கிற அந்த வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஜுவல்லரி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதில் நமக்கு 20% வரைக்கும் வேஸ்டேஜில் தள்ளுபடி தராங்க. கல்யாண் ஜுவல்லர்ஸில் கோல்டு ஜுவல்லரிஸ்க்கு வேஸ்டேஜ் மட்டும்தான் மேக்கிங் சார்ஜஸ் கிடையாதுங்கிறதுனால நீங்கள் வாங்கக்கூடிய ஜுவல்லரியை பொறுத்து உங்களுக்கு வேஸ்டேஜ்லையும் தள்ளுபடி கிடைக்கும். அதே மாதிரி 3% ஜிஎஸ்டி பே பண்ணி நீங்கள் உங்கள் ஜுவல்லரிஸை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ தேவைப்படுறவங்க இந்த கோல்டு சேவிங் ஸ்கீமில் ஜாயின் பண்ணி சேவ் பண்ணி ஜுவல்லரிஸை பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இதை பற்றினா உங்களுக்கு ஃபர்தர் டவுட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா இவங்களுடைய பிரான்ச் நம்பர் நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன், கால் பண்ணி கேட்டிங்கன்னா இவங்க உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அதே மாதிரி இன்றைக்கி நான் காமிச்ச ஜுவல்லரியில் உங்களுக்கு ஏதாவது பர்டிகுலர் ஜுவல்லரி பிடிச்சிருக்கு, அதை பற்றினா ஃபர்தர் ப்ராடக்ட் இன்ஃபர்மேஷன் தேவை அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனை 1 நிமிஷம் பாஸ் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிட்டு இவங்களுடைய நம்பருக்கு ஃபார்வர்ட் பண்ணி கேட்டிங்கன்னா இவங்க உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அதே மாதிரி நீங்கள் கோல்டு சேவிங் ஸ்கீமில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் மந்த்லி ஆன்லைனில் கூட பேமெண்ட் கொடுத்துக்கலாம். அதோட டீட்டெயில்ஸையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது கேரளா பேங்கிள். சிங்கிள் பேங்கிள் 20 கிராம், சிங்கிள் பேங்கிள் 15-16 கிராம்ஸ் அந்த ரேஞ்சிலலாம் நான் காமிச்சிருக்கேன். கேரளா பேங்கிள்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு லைட்டாக இருந்தாலும் கொஞ்சம் பார்வையாக இருக்கும், ப்ளஸ் டிசைனும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரியும். நமக்கு பாம்பே, கேரளா, கர்நாடகா 3 பேட்டர்னுக்கும் ஸ்லைட்டாக டிசைன்ஸ் வந்து டிஃபர் ஆகும். இது வந்து இவங்களுடைய ஓன் பிராண்ட் சங்கல்ப், அந்த பிராண்டில் இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் தான். இந்த மாதிரி பேங்கிள்ஸ் பொறுத்த வரைக்கும் எதிர் ரோடியம் பாலிஷ் போட்ட மாதிரி இருக்குது, அப்படி இல்லைனா வந்து பிளெயினாக எல்லோ கோல்டில் வேணாலும் இருக்குது, இல்லை எனாமல் ஸ்டோன் வச்சது, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கலெக்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது. இந்த பேங்கிளில் 1 பேங்கிள் 8 கிராம் லைட் வெயிட்டில் வரக்கூடிய கலெக்ஷன்ஸ். இப்போ நான் காமிக்கக்கூடியது 1 பேங்கிள் 12 கிராம் அந்த ரேஞ்சில் வரக்கூடியது. நான் சொன்ன மாதிரி சிங்கிள் பேங்கிளாக வேணாலும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், இல்லை ரெண்டாக ஜோடியாக வாங்கி கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த கலெக்ஷன்லாம் ரொம்ப ஃபேன்சியாக இருக்கக்கூடிய கலெக்ஷன், ஸ்டைலிஷான கலெக்ஷன். 1 பேங்கிள் 2 சவரன் ரேஞ்சில் வரக்கூடியது. ரோஸ் கோல்டு பாலிஷும் ரோடியம் பாலிஷும் அங்கங்கே கொடுத்து நமக்கு செல்ஃப் டிசைன் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்டைலிஷான கலெக்ஷன் வேணாலும் இருக்குது. இப்போ நான் காமிக்கிறது 2 பைப் பேங்கிள் ஒன்றா சேர்த்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரியான கலெக்ஷன். அடுத்தது ஆன்டிக் கலெக்ஷனில் கூட உங்களுக்கு நிறைய இருந்தது, ஜஸ்ட் இந்த சிங்கிள் பேங்கிள் மட்டும் நான் இந்த வீடியோவில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். லெஃப்டில் உள்ளது 1 பேங்கிள் நமக்கு 17 கிராம்ஸ்லேயும், ரைட்டில் உள்ளது 1 பேங்கிள் 1 சவரன் அந்த ரேஞ்ச்லேயும் இருக்கக்கூடியது. ஸோ இந்த மாதிரி ஆன்டிக் பேங்கிள்ஸ்லாம் இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது, நான் நெக்ஸ்ட் வீடியோஸில் உங்களுக்கு காட்டுறேன். கல்யாண் ஜுவல்லர்ஸில் வேஸ்டேஜ்னு பார்த்தோம்னா ரெகுலர் கேரளா பேங்கிள்ஸ்க்குலாம் 7%லேருந்தே வேஸ்டேஜ் ஸ்டார்ட் ஆகுது. மற்றபடி ஒவ்வொரு டிசைனை பொறுத்து நமக்கு வேஸ்டேஜ் டிஃபர் ஆகும். நான் சொன்ன மாதிரி இந்த சீசனில் நீங்கள் போய் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆஃபர்ஸ் அவைலபிளாக இருக்குது. இன்ஃபேக்ட் நம்ம கல்யாண் ஜுவல்லர்ஸில் ரெகுலர் மெஷின் கட் செயின்ஸ்க்குலாம் ஜஸ்ட் 3%லேருந்தே வேஸ்டேஜ் ஸ்டார்ட் ஆகுது. இந்த ஷாப்பில் இருக்கக்கூடிய நெக்லஸ் ஹாரம் கலெக்ஷன்ஸ், வெட்டிங் செட்ஸ் எல்லாம் நான் ஒரு வீடியோவாக மேக் பண்ணியிருக்கேன், அதை மிஸ் பண்ணவங்களுக்கு நான் லிங்க் தரேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியான லைட் வெயிட் கலெக்ஷன்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குது. இப்போ நம்ம பார்த்துட்ருக்கக்கூடிய இந்த பேங்கிள் நமக்கு பாம்பே பேட்டர்னில் 1 பேங்கிள் 14 கிராம்ஸ் அந்த ரேஞ்சில் வரக்கூடியது. அங்கங்கே ரோடியம் பாலிஷ் கொடுத்துருக்காங்க. இதில் இன்னும் ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா நமக்கு இந்த மாதிரி குட்டி குட்டி ஹோல்ஸ் இருக்கிறதுனால அந்த நகைகளில் அழுக்கு தங்காமல் இருக்கும். ஸோ அது ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், கல்யாண் ஜுவல்லர்ஸ்னாலே நமக்கு ஞாபகம் வர்றது இவங்களுடைய 4-level அஷூரன்ஸ் தான். ஃபர்ஸ்ட் பியூரிட்டி, 916 BIS ஹால்மார்க் முத்திரை பதிச்ச ஜுவல்லரிஸ் இதெல்லாமே. அடுத்தது நமக்கு ஃப்ரீ லைஃப் டைம் மெயின்டெனன்ஸ், அதாவது இவங்க ஜுவல்லரிஸில் ஏதாவது கல்லோ எனாமலோ உங்களுக்கு லைட்டாக இருக்குது இல்லை பாலிஷ் அந்த மாதிரினா இவங்க வந்து செஞ்சு கொடுப்பாங்க. அடுத்தது எக்ஸ்சேஞ்ச் ஆர் பைபேக் பாலிசிஸை அவங்க கிளியராக உங்களுக்கு சேல் பண்ணும்போதே எக்ஸ்பிளைன் பண்ணிடுவாங்க. இவங்ககிட்ட ஓல்டு கோல்டு எக்ஸ்சேஞ்ச் பொறுத்த வரைக்கும் 100% எடுத்துக்கிறாங்க. ஃபோர்த் பாயிண்ட், ப்ராடக்ட் இன்ஃபர்மேஷன் அஷூரன்ஸ், அதாவது கோல்டு ஜுவல்லரியில் நமக்கு கோல்டு தவிர ஏதாவது ஸ்டோனோ பீட்ஸோ இல்லை ஹேங்கிங்ஸோ த்ரெட் ஒர்க்கோ எனாமலோ எந்த ஒர்க் இருந்தாலும் அதோடைய வெயிட்டை லெஸ் பண்ணிட்டு தான் டேக்ல கோல்டோட வெயிட்டை மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ அந்த கிளாரிட்டியை நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கப்புறம் தான் இவங்க நமக்கு ஜுவல்லரிஸை சேல் பண்ணுறாங்க. இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கக்கூடியது தின்ன வரக்கூடியதுலேயே நமக்கு ரோடியம் பாலிஷ் கொடுத்துருக்காங்க.
ஸோ இந்த மாதிரி தின் கலெக்ஷன்ஸும் இருக்குது. இன்றைக்கி நான் காமிச்சது எல்லாமே உங்களால் சிங்கிள் பேங்கிளாகவே பர்ச்சேஸ் பண்ணிட முடியும், இல்லை வேணால் ஜோடியாக கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி சிங்கிள் பேங்கிள் இருக்கான்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, அவங்களுக்காகவே இந்த வீடியோ நான் எஸ்பெஷலி மேக் பண்ணியிருக்கேன். பார்த்துட்டு இருக்க இந்த பேங்கிள் 10 கிராம்ஸ், 11 கிராம்ஸ், 12 கிராம்ஸ் இந்த ரேஞ்சில் இருக்கக்கூடியது தான். ஸோ இதுவுமே சிங்கிள் பேங்கிளில் நமக்கு கிடைக்குது. இந்த வீடியோவில் உங்களுக்கு பிடிச்ச டிசைன் எதுங்கிறத எனக்கு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம வீடியோக்கு ஒரு குட்டி லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லோரோடையும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை டேப் பண்ணி வளங்குற ஆப்ஷனையும் சூஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் எல்லோரையும் இன்னொரு நாள் இன்னொரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோடு மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டேக் கேர், பை பை.